வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசாணை வெளியிட்டிருக்காங்க, 7.5% உள்ஒதுக்கீடு, ஆளுநர் அனுமதியின்றி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஒன் வாய்ஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒன் வாய்ஸ் தமிழ். இந்த அரசாணையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாசம் முன்னாடி போவோமே. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா நீட்னால பல தற்கொலைகள், மாணவர்கள் நீட் எக்ஸாம் கண்டிச்சு எழுத முடியாம மன உளைச்சல்னால கிட்டத்தட்ட 3 உயிர்கள் பலியாச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, சரி நம்மளோட அரசு பள்ளிகளும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த நீட் எக்ஸாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாமா இருக்கு. அதுக்கு ப்ராப்பரான நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர வரைக்குமாவது நம்ம ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும், ஒன்லி ஸ்பெசிபிக் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள். அது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும், எல்லாம் ஏழை மாணவர்கள் தான் முக்காவாசி படிக்கிறவங்க. சில பேர் தமிழ் மீடியம்லயும் படிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எந்த ஒரு ஜாதி அடிப்படையும் இல்லாம, எந்த ஒரு பொருளாதார அடிப்படையும் இல்லாம உள்ஒதுக்கீடு கொடுக்கணும், 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு சட்ட மசோதாவை இயற்றி அதை என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட அனுப்புறாங்க. கவர்னர்கிட்ட அனுப்பி கிட்டத்தட்ட 3-4 வாரம் கழிச்சு கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் எனக்கு 3-4 வாரம் வேணும், நான் சட்ட வல்லுநர்களோட டிஸ்கஸ் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதே மாதிரி நம்ம எதிர்கட்சி தலைவர் மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் ஒரு லெட்டரை அனுப்புறாரு. சோ இப்படி இருக்கிற நிலைமையில சேர்க்கை ஸ்டார்ட் ஆயிடுது, நீட் சேர்க்கை. சோ இப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் போது அந்த சேர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டம் நிலுவையில வந்தாலுமே அது எந்த ஒரு ஏற்பும் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். சோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓகே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணி அந்த ஜிஓ டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. அதுதான் அரசாணை அப்படின்னு நம்ம சொல்றோம், ஜிஓ தான் அரசாணை. சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிசிஷன். அதாவது எடப்பாடி கவர்மெண்ட் எடுத்த பல நல்ல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திஸ் இஸ் அ மைல்ஸ்டோன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகள் கடந்த 4 வருஷமா போய்கிட்டே தான் இருக்கு. அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே நீட்ன்ற எக்ஸாமா அவங்க கொண்டு வராங்க. அந்த நீட்ன்ற எக்ஸாம் கொண்டு வர்றது தப்பா ரைட்டான்றது நான் பேச வரல. ஆனா அந்த நீட் எக்ஸாம் திடீர்னு நமக்கு வருது அப்படின்னும் போது அதுக்கு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம திடீர்னு போயிட்டு ஒரு எக்ஸாம் போய் நீ எழுது, 12th முடிச்ச உடனே உனக்கு ஒரு எக்ஸாம் அப்போ அந்த எக்ஸாம்ல இருந்தா உனக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கப்படும். ஆனா அந்த எக்ஸாம் நீ 12th வரைக்கும் படிச்ச எந்த ஒரு க்வெஸ்சன்ஸும் வராது, அந்த பாடத்திட்டம் வேற இந்த பாடத்திட்டம் வேற அப்படின்னு சொன்னா நீ எப்படி போயிட்டு மக்கள் போய் படிப்பாங்க? அதே மாதிரி நீங்க ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணுவாங்க. பட் இந்த நீட் எக்ஸாம் வந்த உடனே அது கிட்டத்தட்ட 1.5% கம்மி ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்றாங்கன்ற ஒரு டேட்டாவும் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 200-250 ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ், அதாவது அரசு பள்ளிகள்ல படிக்கிற 200-250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மறுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு டேட்டாவும் நம்ம பாக்குறோம். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சோ இந்த ஜிஓ போயிட்டு நம்ம போயிட்டு ஹைகோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ போயிட்டு ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் யார் போய் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க எல்லா கட்சிகளும் இதை சம்மதிக்கிறாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு இது நிச்சயமா ஒரு
நல்ல ஒரு திட்டமா தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின் தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க பட் சில பேர் அதை போயிட்டு ஸ்டாப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் ஜெனரலா வந்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து மக்களோட நலனை பார்த்து தான் ஹைகோர்ட்டும் வந்து டிசிஷன் எடுக்கும் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும் போது இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பண்ற இந்த 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 ஆக்ஷன் வந்து மற்ற ஸ்டேட்ஸும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா மகாராஷ்டிரா யூபி எல்லா ஸ்டேட்ஸும் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது எடுத்துட்டு போகிறதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன டிசிஷன்ஸ் வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் அட் திஸ் மோமெண்ட் ஆஃப் டைம் அதாவது வந்து இந்த வருஷ செயற்கையில இமீடியட்டா இதை வந்து நம்ம பாஸ் பண்ணதுனால ஜிஓவா பாஸ் பண்றதுனால இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவும் பர்டிகுலரா தமிழக மாணவர்கள் அதுவும் பர்டிகுலரா அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இது எடப்பாடிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நல்ல ஒரு டிசிஷன் இத வந்து பாராட்டுறதுக்கு உரியது வாழ்த்துக்கள் ஒன் வாய்ஸ் மூலமா நாங்க சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ப்ளீஸ் டூ ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒன் வாய்ஸ் தமிழ் தேங்க்யூ